ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ ப்ரெட் ரோல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு சிம்பிளாகவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ ப்ரெட் ரோல் செய்கிறதுக்காக இப்போ நான் பெரிய உருளைக்கிழங்கு, மூணு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலை சீவி இதை வேக வச்சு இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக நமக்கு மேஷ் பண்ண வரும். இதை நல்லா கொஞ்சம் மாவு பதமாக வர அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரெக்டான பதமாக நம்ம மாவு பதமாக மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்குறதுனால நமக்கு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ரோல் பண்ணும் போது நமக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறோம். அது இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரத்தன்மையும் குறையிறதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது போல் உருளைக்கிழங்கு நம்ம ப்ரெட்டுக்கு ஏற்ற சைஸுக்கு அளவுக்கு இது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இது போல் எல்லா உருளைக்கிழங்கையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அப்படியே ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் சாண்ட்விச் ப்ரெட்டு தான் எடுத்துக்க போகிறேன். ரோல் பண்ணுறதுக்காக சாண்ட்விச் ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் ஒரு ப்ரெட் எடுத்து ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே நம்ம ஒரு பூரி தரட்டுற கட்டை எடுத்து இது போல் நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நம்ம நல்லா தட்டி விட்டோன்னா நமக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இது போல் உருளைக்கிழங்கை நம்ம இது போல் ப்ரெட்டுக்குள்ளே வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுடலாம். ரோல் பண்ணி விடுறது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். இது போல் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஓரங்கள் எல்லாம் தடவி விட்டுட்டு இதை அப்படியே மடித்து விட்டோன்னா இது ஈஸியாக அப்படியே ஒட்டிக்கும். ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இது போல் நான் செய்கிறேன். இது போல் இந்த சைடும் மடித்து விட்டுட்டு மேலேயும் கிழியும் நல்லா சைடெல்லாம் மடித்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்ததை எடுத்து பொரிச்சிடலாம். ஒரு ஸ்டவ்வில் எண்ணெய் கடையில் சூடாக இருக்குது, அந்த எண்ணெயில் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டு பொரிச்சிக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு நல்லா சவக்க விட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங்லாம் உள்ளே நமக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இதை ரொம்ப நேரம் நம்ம சவக்க விடணும்னு அவசியம் கிடையாது. மேலே இருக்கிற ப்ரெட் மட்டும் இது போல் சவந்து வந்தால் போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாறிச்சுன்னா நமக்கு எண்ணெய்லாம் இழுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமே வச்சு நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சுலபமாக இந்த ரெசிபியை செஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.